ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கட்டாயம் சாப்பிட வேண்டிய மூன்று உணவுகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராகி. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பயப்படாமல் ராகியை சாப்பிடலாம். ஏன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு இருக்குல்ல, அதை அதிகரிக்காமல் தடுக்கிறதுல ராகி முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராகி தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முடி மற்றும் சருமத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ராகி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. பொதுவாகவே ராகியில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. இது நம்மளோட எலும்போட ஆரோக்கியத்துக்கும் உதவுது, இரத்த சோகையை எதிர்த்து போராடவும் உதவுது. ராகியில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள், நார் சத்துக்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால செரிமானத்தை சீராக்கிறது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரை நோய் வந்துருச்சுனாலே நம்ம ரொட்டி மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிடுவோம். ஆனால் இந்த ராகியை வச்சு ராகி ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் ராகி பராத்தா கூட சாப்பிட்லாம். மைதா பராத்தா சாப்பிட்றது தான் உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், ராகி பராத்தா நல்லது தான். ராகி தோசை, ராகி வச்சு ஊத்தாப்போம், ராகி உப்மா, ராகி சேமியா, ராகி இடியாப்பம், ராகி புட்டு, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றப்ப சர்க்கரை நோயாளிகள் ராகியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோளம், கம்புக்கு அடுத்தபடியாக நம்மளோட முன்னோர்கள்லாம் சோளத்தை தான் அதிகமாக அவங்களோட அன்றாட உணவில் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த சோளத்தில் அதிகமான புரதம், தாமிரம், இரும்பு சத்துலாம் இருக்குது. மெக்னீஷியம், கால்சியம் சத்துக்களும் இருக்கிறதுனால நமது உடலுக்கு பலத்தை தரக்கூடியதாக இருக்குது. நீரழிவு நோயாளிகள் சோளத்தை பயப்படாமல் சாப்பிடலாம். சோள மாவு கொண்டு செய்யக்கூடிய சோள உப்மா, சோள ரொட்டி, சோள தோசை, சோள இட்லி, சோளம் கஞ்சி, சோள சப்பாத்தி, இது மாதிரியானதை மாற்றி மாற்றி செஞ்சு வாரத்தில் மூணு நாள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போர் அடிக்காமையும் இருக்கும். கோதுமை. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கட்டாயம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் கோதுமை முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோதுமை மாவு இருக்குல்ல, அது நம்மளோட ரத்தத்தை சுத்தம் செய்கிறதுக்கு கூட பயன்படுது. கோதுமையில் இருக்கக்கூடிய அதிகளவு நார் சத்து இருக்குல்ல, அது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கும் கோதுமை வச்சு செய்யக்கூடிய ஃபுட்டு தான் பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சம்பா கோதுமையை சாப்பிட்றப்ப சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரையோட அளவு கணிசமாக குறைய ஆரம்பிக்கும். கோதுமை மாவில் பூரி, அல்வா, இது மாதிரியான உணவுகள்லாம் செஞ்சு மற்றவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட முடியாது. அதுக்கு பதிலாக கோதுமை ரொட்டி மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிட்டு இருந்துச்சுன்னா கோதுமையை வச்சு கஞ்சி, கோதுமை உப்மா, கோதுமை தோசை, கோதுமை இட்லி, கோதுமை ஊத்தாப்பம், கோதுமை பரோட்டா, இது மாதிரியாக மாற்றி மாற்றி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப போர் அடிக்காமல் இருக்கும். நீரழிவு நோயாளிகளுக்கு மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கோதுமை தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். வயிற்றில் புளித்த தன்மை உடையவங்க, அடிக்கடி புளித்த ஏப்பம் வர்றவங்க, இவங்கெல்லாம் இந்த கோதுமையை, அதாவது சம்பா கோதுமை ரவையில் கஞ்சி செஞ்சு குடிக்கலாம். கோதுமை இருக்குல்ல, அதிலிருந்து பாலை பிழிஞ்சி காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வயதான காலத்தில் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம். இந்த வீடியோவில் சர்க்கரை நோய் இருப்பவங்க கட்டாயம் சாப்பிட வேண்டிய மூன்று உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த மூன்று உணவுகள்லையுமே நீங்கள் முதல்லலாம் ரொட்டி மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதன் மூலமாக எப்படி போர் அடிக்காமல் இருக்கலாம், சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.